நான் அபினேஷ், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் தேனி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஃபேஸிங் ரெசிடென்சியல் வில்லா தான், ஒரு மாடர்ன் ஹவுஸ், அதோட பிளான் அண்ட் எலிவேஷன் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு ரெசிடென்சியல் வில்லாவோட ஒரு பிளான் தான் ஆக்சுவலாக. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரல் டிசைன், நாங்கள் எப்படி ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி பண்ணியிருக்கு, தென் வந்து அதை எப்படி நாங்கள் சைட்டில் கொண்டு வரோம் அப்படின்றது ஃபுல்லாமே வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வீடு கட்டுற ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ எப்படி ஒர்க் போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை மற்றபடி உங்களுக்கு பிளானு, ஸ்ட்ரக்சரல் டிசைன், எலிவேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சல்ட்டிங், எஸ்டிமேஷன், வாட் எவர், இஃப் யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க. இதோட வீட்டோட பிளான் இதுதான் சொல்லலாம். உங்களுக்கு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபேஸிங், அதாவது சவுத் ஃபேஸிங் வாசல். இதோட லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டோன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதில் பில்டப் ஏரியான்னு பார்த்தோம்னா, அதாவது போர்ட்டிகோ இது சேர்த்து பில்டிங் சேர்த்து வந்து 1815 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர், 1815 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி வருது. தென் வந்து இந்த லேண்டோட நீள அகலம் பார்த்தோன்னா 44 அடி நீளம், 50.5 அடி நீளம், சாரி 44 அடி அகலம், 50.5 அடி நீளம். அதாவது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் வந்து 44 அடி, நார்த் சவுத் வந்து 50.5 அடி, அந்த ரேஞ்சில் இருக்கு. இதோட போர்டிகோ பொறுத்தளவில் 17x17 அப்படின்ற ரேஞ்சில் அமைஞ்சிருக்கு. தென் இந்த இது எக்ஸ்ட்ரா இருக்கிற இடமும் இருக்குது ஆக்சுவலாக, 1.5 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றனால அதை இது பண்ணி உங்களுக்குள்ள ஒரு வால் மாடல் வருது ஆக்சுவலாக, உங்களுக்குள்ள ஒரு வால் மாடல் வந்துடும். இது போர்டிகோக்கு தனி என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சிருச்சு. இது ஒரு சின்ன கேட் வர வச்சிடும், சின்ன கேட் வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு சிட் அவுட், நார்மல் சிட் அவுட், 8x8 மாதிரி சிட் அவுட்டு, அதுலேயும் சீட்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. டோர் வந்து மெயின் டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு 3.5 அடி டோர், அதாவது 4 அடி, நியர்லி 4 அடி ஓப்பன் இருக்கும். டோரோட இன்னர் பார்த்தோன்னா 3.5 அடி இருக்கிற மணிக்கு டபுள் டோர் சிஸ்டம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. தென் அதோடய அட்டாச்சாக விண்டோஸ் அந்த இது வந்துடும், ஃபிக்ஸ்டு விண்டோ மாதிரி மாடலும் வந்துடும். அந்த டிசைன்ஸ் வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸ் ஆகும். என்ட்ரன்ஸ் ஆனவன் ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஹால் தான். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தோன்னா 26 அடி அகலமும் 16.5 அடி நீளமும் கொடுத்துருக்கு, நல்ல பெரிய சைஸ். அதுக்குள்ளேயும் கார்னர் கோர்ட்யார்ட் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல கோர்ட்யார்ட் பிளான் பண்ணியிருக்கு. இது டோட்டலாக இந்த ஏரியா மட்டும் ஹை சீலிங்காக போகும், மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் வந்து இதாகவே இருக்கும். மேலே வந்து கிளாஸஸ் வச்சுட்டு வந்து சன்லைட் உள்ளே வர மாதிரி இருக்கும், ஆனால் ரெயின் எதுவும் வராது, சன்லைட் மட்டும் வரும், மிச்சப்படி எந்த இதுவும் இருக்காது. மேலே கிளாஸஸ் வச்சுட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு இது இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பூஜா, பூஜா பொறுத்தவரைலாம் 6x10 அடின்ற மாதிரி சைஸில் ரூம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அது பக்கத்துலேயும் ஸ்டேர் கேஸ் வச்சுருக்கு. ஸ்டேர் கேஸ் கிளாக் வைஸில் மேலே போகிற மாதிரி, ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் இருக்கிற ஏரியாவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணுறோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கப்புறோம் இதுக்கடியில் இருக்கிற ஸ்பேஸை வந்து. தென் வந்து இந்த இதை பொறுத்தளவில் கிச்சன், கிச்சன் வந்து 11x20 அடி அப்படின்ற மாதிரி, கிச்சன் கம் டைனிங் நல்லா கொஞ்சம் ஓப்பனாக பெருசாக இருக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக, 11x20 அடி நீளம். இது இந்த இதோட சேர்க்குறப்போ வந்து இது கம்பைன்ட் ஆயிரும், லிவிங்கும் டைனிங்கும் ஒரு கம்பைண்டாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாக, இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். தென் வந்து இவனுக்குள்ளே ஒரு சின்ன மாடல் பண்ணியிருக்கு, இவனுக்குள்ளே ஒரு ஷோகேஸ் செட்டப்ஸ் ஆக்சுவலாக, ஸ்டாச்சு சம்திங்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க்ஸ்க்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டேச்சு, வாட்டர் ஃபால் சிஸ்டம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிறதுக்கு. மேபி இந்த இடத்துலையுமே ஒரு டோர் மேபி வரலாம், அது வந்து இன்னும் டிஸ்கஷனில் இருக்குது. மேபி டோர்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இவனுக்குள்ளே ஒரு டோர் வச்சுக்கிட்டோன்னா கிச்சனுக்கு இருக்கும், இங்கே போய் வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்கு ஒரு சிலிண்டர் ஏதாச்சும் கொண்டு போகிறோன்னா இங்கேருந்து வந்து இதிலேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் டோர் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பின்னாடி டோர் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக, இங்கே கொடுத்துக்கலாம் இல்லை இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டடி ரூமில் டோர் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக, ஸ்டடி ரூமில் டோர் கொடுத்துருக்கு.
இங்கே ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது, இது நார்த் ஈஸ்ட் கார்னரு ஸ்டடி ரூமு. ஸ்டடி ரூமோட சைஸ் பார்த்தோம்னா 11 அடி அகலத்துக்கு 7.5 அடி, 7 அடி 7.5 இன்ச் நீளம் ட்ரெஸ் சைஸில் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கு. அந்த அட்டாச் டாய்லெட் வந்து 4 அடிக்கு 6.25 அப்படின்ற சைஸில் இருக்குது. தென் வந்து வீட்டுக்குள்ளேயே போர் வருது, போரோட லொக்கேஷன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து லொக்கேட் பண்ணி காமிச்சிருக்கு. போர் ஹோலிங்னக்குள்ளே இருக்குது, பாயிண்ட் அச்சுலங்கனக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த இடத்த கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கோம். முன்னாடி பிளான் வேறு மாதிரி இருந்துச்சு, போர் இந்த இடத்தெல்லாம் போடணும் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக பிளான் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலான்னு ஆல்ட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ போர் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. தென் வந்து கீழே ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா 15 அடி 7 இன்ச்சுக்கு 11 அடின்ற சைஸில் இருக்குது. இது ஃபுல்லாகவே எல்லா ரூம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரூம் தான் கொடுத்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொஞ்சம் லக்ஸுரியாக பண்ணுற மாதிரி மாடல் தான். ஸோ உள்ள ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது, பாத்ரூமும் இருக்குது, ரெண்டுமே கொடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸிங் கம் டாய்லெட் மாதிரி தான். ட்ரெஸ்ஸிங் இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பொறுத்தளவில் 6 அடிக்கு 5 அடின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இதுவே நல்ல ஸ்பேஸ் தான், பெரிய ஸ்பேஸ் தான். அது கூடயும் பாத்ரூமும் இருக்குது. இது கொஞ்சம் மாடர்ன் டைப்பில் வரும், ஆக்சுவலாக வெஸ்டர்ன் டாய்லெட் ரேஞ்சில் வரும். பாத்ரூமும் அது 6 அடிக்கு 5 அடி 7 இன்ச்சுன்ற ரேஞ்சில் இருக்குது. இது ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இன்டெப்த்தாக போகிறப்ப இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இந்த ரூம் எல்லாமே இன்டீரியர்ஸ் ஃபுல்லாமே வேறு மாதிரி மாறும். ஆக்சுவலாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஹால்லே டிவி யூனிட்டுக்கு ஒரு பிளான் குட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாங்க. தென் வந்து கிச்சன், கிச்சனை பொறுத்தளவில் கிச்சனை ரெண்டாக பிரிச்சுருக்கலாம். 10க்கு 20ன்றதில் 10, அதாவது ஃபஸ்ட்டு 10 அடி கிச்சனாகவும் செகண்ட் 10 அடி டைனிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ளேயே செல்ஃப்ஸு ஸ்டவ்ஸு மிச்சம் எல்லாமே வரும். ஆக்சுவலாக மாடர்ன் இதாக மாறிடும் ஆக்சுவலாக. இது இவ்வளோ தான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்பெசிஃபிகேஷன். அது இங்கே ஒரு பேக் டோர் இருக்கிறனால இந்த சைடு வந்துக்கலாம். இங்கிட்டும் இந்த சைட்டை பொறுத்தளவில் இங்கிட்டும் ரோடு இங்கிட்டும் ரோடு ரெண்டு சைடுமே ரோடு தான் இருக்குது. ஸோ இந்த ரோட் வழி இது வழியாக வந்து இந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வழியாக கொண்டு வந்துடுறது போகிறது ஒரு பேக் டோர் மாதிரி இருக்கும். இந்த இடமும் ஒரு 3 ஃபீட் இருக்குன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். 3 ஃபீட் ப்ளஸ் வந்து அவங்களோட ஒரு 1.5 அடி இருக்குது அடுத்த பக்கத்தில் லேண்ட்காரவங்க ஒருத்தம். ஸோ அது இது சேர்க்குறப்போ இதில் ஒரு லைனே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 4.5 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்குது பேக் சைடில் மட்டும். ஸோ அது ஒரு ப்ளஸ் இதில். தென் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவில் மேலே வரோம், வந்தோடனே லிவிங் ஸ்பேஸ் தான். லிவிங்கை பொறுத்தளவில் வந்து இந்த இன்னர் டைமென்ஷன்ஸ் மட்டும் 19 அடி 7.5 இன்ச்சுக்கு 16 ஹால் இருக்குது. இது கோட்டை இது வந்து ஓடிஎஸ் மாதிரி இருக்கும். மேலே ஓடிஎஸ் இல்லை, ஹை சீலிங் அந்த ரேஞ்சில் இருக்கும். மேலே வந்து கிளாஸ் சீலிங் இருக்கும். ஸ்கை ஸ்கை தெரியும், கிளாஸ் சீலிங்ஸ் மாதிரி வந்துடும் ஆக்சுவலாக. அதன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்டு பால்கனி மாதிரி, ப்ரைவேட் பால்கனி மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இந்த இடத்த. ஆக்சுவலாக கீழே பூஜா வந்த இடத்துல மேலே வந்து க்ளோஸ்டு பால்கனி மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. தென் இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்தோட சைஸை பொறுத்தவரை 16 அடிக்கு 11.5 அடி அப்படின்ற சைஸில் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங்கு டாய்லெட் எல்லாமே ட்ரெஸ்ஸிங்கும் அட்டாச்சாக வந்துடும். ட்ரெஸ்ஸிங்கோடது இது டாய்லெட்டோடது வந்துடும். தென் வந்து இங்கே ஒரு லாண்ட்ரி ரூம் கொடுத்துருக்கோம். லாண்ட்ரி ரூம் பொறுத்துள்ள வாஷிங் மிஷின் இது ஃபுல்லாக லாண்ட்ரி லாண்ட்ரிக்கு தேவையானது ஃபுல்லாமே இந்த இதில் செட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அது படம் அடுத்து இன்னொரு ரூமு மாஸ்டர் பெட்ரூம் 3 3யை பொறுத்தளவில் 11 அடிக்கு 16 அடின்ற ரேஞ்சில் வந்திருக்கு. அது கூட அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே வந்துடும். அட்டாச் டாய்லெட் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிச்சிருக்கேன். நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரையாகவும் இந்த இடம் ட்ரை வெட்டாகவும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. தென் இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 4. இதோட சைஸ் பார்த்தோன்னா 17 அடிக்கு 11 அடி. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பெட்ரூம்ஸ் அண்ட் லாண்ட்ரி அவ்வளோதான், பால்கனிஸ் இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக. இந்த இதுலேயும் வார்ட்ரூப்ஸு செட்டை ஸ்டடி டேபிள்ஸ் அட்டல் அது ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கு. விண்டோஸ் இங்கே பிளான் பண்ணியிருக்கு. தென் ட்ரெஸ்ஸிங் ரூம் பொறுத்தளவில் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு வித் பாத்ரூமும் இருக்குது. அதோடய சைஸஸ் வந்து பாத்ரூம் பொறுத்தளவில் 8 அடி 7 இன்ச்சுக்கு 5 அடி 7 இன்ச்சு மாதிரி கொடுத்துருக்கு. ட்ரெஸ்ஸிங்கும் 8 அடி 7 இன்ச்சுக்கு 5 அடின்ற மாதிரி கொடுத்துருக்கு. தென் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி, பெரிய பால்கனி இருக்குது ஆக்சுவலாக. 5 அடி அகலம் நீளமும் 23 அடி 7 இன்ச்சு அகலமும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பேஸ் தான்.
இது கொஞ்சம் வர்றப்ப எலிவேஷனில் கொஞ்சம் டெக்கரேஷனாக வந்துடும். அதே மாதிரி இந்த காலம் வந்து இங்கே வந்துடும், இங்கே ஒரு வால் இருக்கும், இங்கே டோட்டலாகவே ஒரு வால் இருக்கும். டிசைன் வந்துட்டு இதாகிட்டு கன்வெர்ட் ஆகிட்டு இன்னுக்குள்ளே வந்துடும். இந்த காலத்தை ஷிஃப்ட் பண்ணுறோம், ஃப்ளோட்டிங் காலமாக பண்ணி பண்ணுறோம். அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த ட்ராயிங்ஸில் பார்க்கலாம். இதான் ஆக்சுவலாக இந்த வீட்டோட பிளானு. இந்த இதை பொறுத்தளவில் இதோட டோர் பார்த்தோம்னா சவுத் ஃபேஸிங்கு, சவுத் ஃபேஸிங் ஆல்மோஸ்ட் நியர்லி ஈஸ்ட் சைடு வந்திருக்கும். ஈஸ்டோட தான் அக்னி மூலையில் வந்து அந்த தோட இது இருக்கும். அக்னி மூலைக்கும் இதுக்கும் சென்டர் ஆஃப் த ஹவுஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்கும். அக்னி மூலையில் வந்து கிச்சன் வந்திருக்கும், வாயு மூலையில் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணாச்சு, கன்னி மூலையில் வந்து பூஜை ரூம் கிளீன்ஸ் கேட்டனால அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு, ஈசானி மூலையில் வந்து ஸ்டடி ரூம் போட்டாச்சு, போர்வம் அந்த இதுக்குள்ளேயே வந்துருச்சு. அதாவது போர் பார்த்தவங்க அந்த நீரோட்டம் பார்க்குறவங்க அந்த இடத்துல லொக்கேட் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் உள்ளே போட்டாச்சு. தென் வந்து மேலே பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லு டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த அக்னி ஏரியாவில் நம்ம டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை வந்து டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். வாயுவும் டாய்லெட்ஸ் இருக்கும், மிச்சம் இது ஃபுல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். பால்கனிஸ் மேலே இந்த இதுக்கு மேலே போகிறோம், ஓவர் டேங்க்கும் இதுலேயும் வந்துடும், பக்கத்துலேயே ஹெட் ரூம்ஸ் வந்துடும். அதோட எலிவேஷன்ஸ் இது வந்து அடுத்த அந்த இதில் காட்டுறேன். தென் வந்து இதோட காலம் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த தான், இந்த மாதிரி தான் காலம் லொக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் டிசைன் பண்ணுறப்போ அந்த இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.